கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு குடும்பங்கள் சிதையுண்டு போன ஒரு காலமாக இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்றைக்கு குடும்பத்தினுடைய உண்மையான நோக்கம், திட்டம், தேவனுடைய குறிக்கோள் இவைகளெல்லாம் உண்மையாலும் நிறைவேறுவதைப் போல பார்க்க முடிவதில்லை. கணவன் மனைவி உறவுகளில் பாதிப்பு, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகளில் பாதிப்பு, இன்னும் இனம் புரியாத பலவிதமான போராட்டங்கள் குடும்பங்களில் இன்றைக்கு எழும்பி குடும்பங்களை சிதைக்கிறது. குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உன்னதமான ஒரு அமைப்பு. வேதத்தில் நாம் முதலாவது ஆண்டவர் ஏற்படுத்தின குடும்பத்தை, அழகான அந்த குடும்பத்தை பார்க்கிறோம். ஆனால் அது சிதையுண்டு போய் இன்றைக்கு இந்த குடும்பம் என்ற அமைப்பு ஏறக்குறைய காலங்கள் தொடர்ந்து போக போக இல்லாமல் போய் கொண்டிருக்கிற ஒரு காலம். குடும்பம் திருமணம் இன்றைக்கு தேவையில்லை என்பதான எண்ணம், லிவிங் டுகெதர். அநேக எதிர்பார்ப்பின் மத்தியில் திருமணங்கள் செய்கிறவர்கள் கூட திருமணத்துக்கு பின்பாக திருமணம் என்பது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய எல்லாவிதமான சுதந்திரத்தை எடுத்துவிட்டது. குடும்பம் என்ற ஒரு அருமையான அமைப்பினுடைய மகிழ்ச்சி என்பது அற்றுப்போன ஒன்றாக இருக்கிறது. ஒருமையான கிறிஸ்தவ குடும்பம் ஒரு சிறிய பரலோகமாய் காணப்படுவது மிக முக்கியமானது. ஆகவே இன்றைக்கு நாம் தொடர்ந்து குடும்பத்தை குறித்த சத்தியங்களை இந்த வானொலியின் மூலமாக கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் ரேடியோ முக்கியமான ஒரு நோக்கத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குடும்பங்களை வேத வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதன் ஆரம்ப கட்டமாக மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து காலை 7 மணி முதல் 7:15 வரை குடும்பத்தை குறித்த பல நடைமுறைக்கேதுவான வேத வார்த்தையின் அடிப்படையில் சத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். மறந்து விட வேண்டாம், மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து காலை 7 முதல் 7:15 வரை. ஒருவேளை இந்த வேளையில் நீங்கள் செய்தியை கேட்க தவறிவிடுவீர்களானால் மறுபடியும் இரவு 9:00 to 9:15 வரை அதே செய்தி மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆகவே மறந்துவிட வேண்டாம், மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாள் காலை 7 முதல் 7:15 7:15 வரை குடும்பத்தை சார்ந்த செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்ததை நாம் தொடர்ந்து இதை விரிவாக்க விரும்புகிறோம். ஆகவே தயவுசெய்து தவறாமல் கேளுங்கள். தவறி ஒருவர் அன்று கேட்க தவறு வேண்டுவீர்களானால் அன்று மாலை, அதாவது 9:00 to 9:15 மடியமாக இது ஒளிபரப்பப்படுகிறது. தயவுசெய்து நீங்கள் இதை கேட்டு பயன்பெறுங்கள். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து சொல்லப்படுமானால் ஒரு மலையை போன்றவைகளாக இருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஒரு அழகான தேவனுக்கு பிரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நாம் வாழ கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்கள் எங்களுக்கு எழுதி தெரிவிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9363997477, இன்னொன்றும் 9842767184. எங்களுடைய இமெயில் ஐடி
davidilango100@gmail.com. இதை நீங்கள் இந்த ரேடியோவில் கான்டாக்டஸ் அந்த பகுதியில் பார்க்கலாம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களில் சந்திக்கிற பிரச்சனைகள் பல காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வருகிற காலங்களில் இந்த ரேடியோ குடும்பத்தானுக்கான பல காரியங்களை சார்ந்த தேவ செய்திகளை நாம் ஒளிபரப்பவும் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் இருக்கிறோம். ஆகவே மறந்துவிட வேண்டாம், நீங்கள் இந்த ரேடியோவை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த ரேடியோவை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கும்படியான இந்த ரேடியோ 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தை ஒளிபரப்புகிறது. நீங்கள் கண்டிப்பாக இதை ஒவ்வொரு குடும்பத்திலும் கேளுங்க, மற்ற அநேக குடும்பங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அது அநேகருக்கு உதவியாக இருக்கும். உங்களோடு கூட தொடர்ந்து தொடர்பு கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய அன்பன் டாக்டர் டேவிட் இளங்கோவன்.